தொழிலாளர்கள் தினமான மே தினம் உலகமெங்கும் நாளை கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி தொழிலாளர்களுக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்துச் செய்தியில் உடல் உழைப்பை மூலதனமாக கொண்டு உலகை வாழ வைக்கும் உழைப்பாளிகள் தங்கள் உரிமைகளை வென்றெடுத்த திருநாளாகவும் உழைப்பின் மேன்மையை உலகிற்கு உணர்த்தும் நன்னாளாகவும் மே தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் தேச வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் தொழிலாளர்கள் அனைவரும் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று மகிழ்வுடன் வாழவும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள தின வாழ்த்துச் செய்தியில் தொழிலாளர்கள் நாட்டின் வளர்ச்சியின் முதுகெலும்பாக திகழ்வதாகவும் அவர்களின் நலன்காக்கும் சட்டங்களை தமிழகத்தில் புதிதாக அமையப்போகும் திமுக அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் தொழில் முன்னேற்றத்திற்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும் அனைத்து நடவடிக்கைகளும் திமுக தலைமையில் அமையவுள்ள புதிய அரசு ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலக தொழிலாளர்களின் ஒற்றுமை மற்றும் வெற்றியை கொண்டாடும் தினமாக மே தினம் உள்ளதாக கூறியுள்ளார் தொழிலாளர்களின் உரிமை என்றென்றும் குரல் கொடுக்கும் இயக்கமாக பிஜேபி திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள செய்தியில் தொழிலாளர்களின் வாழ்வில் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் தங்களது உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் குரல் எழுப்பும் நாளாக மே தினம் அமையட்டும் என்று கூறியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகை இயங்க வைக்கும் பாட்டாளிகளின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சுழல்வதை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் உலகத்திற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கான உரிமைகளும் அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமது மேதின செய்தியில் வி பி சிங் பிரதமராக இருந்தபோது மே தினத்திற்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை தினமாக அறிவித்ததை நினைவு கூர்ந்துள்ளாா் உழைக்கும் தோழர்களின் உரிமைக்காக பாடுபடும் சக்திகளை ஒன்று திரட்டி மேலும் மேலும் வெற்றி குவிக்க சூளுரைப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாப்பு வளர்ச்சி போன்றவற்றை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி வாசன் தமது மேதின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக மாற்றத்தின் உயிர் திசையான உழைக்கும் மக்களின் அமைப்பு சார்ந்த எழுச்சி மே தினம் என்று கூறியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள மேதின செய்தியில் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதுடன் உழைப்பாளி மக்கள் அனைவரின் உரிமைகளுக்காகவும் நல்வாழ்வுக்கான திட்டங்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார்